பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவர்கள் கொல்லப்படலாம், கிறிஸ்துவின் ஆலயங்கள் இடிக்கப்படலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பை ஒரு நாளும் யாராலும் இடிக்கவும் முடியாது, அதை கொலை செய்யவும் முடியாது. 1909 மார்ச் 24 ரொமானியா தேசத்தில் பிறந்த ஒரு மனிதனை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ரிச்சர்ட் உம்பிராண்ட். ஆண்டவருக்காக பல பாடுகளையும் பல சித்திரவதைகளையும் அனுபவித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இவர் இயேசுவுக்காக அனுபவித்த சித்திரவதைகளையும் பாடுகளையும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி இரவு உங்களுக்கு தூக்கம் வராது. ரிச்சர்டுடைய குடும்பம் ரொமானியா தேசத்தில் இருக்கிற ஒரு கேத்தலிக் சர்ச்சுக்கு போய் கொண்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ரிச்சர்ட் தன்னுடைய குடும்பத்தை இழந்து அனாதையாக்கப்படுறாரு. ஆண்டவர் மேலே இருந்த அந்த நம்பிக்கையை இழந்து இவர் ஒரு நாத்திகனாக மாறுகிறார். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு யூதன். தன்னுடைய 14 கடவுள்னு ஒருத்தர் இருப்பார் என்றால் அவர் என் கூட பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. நாட்கள் இப்படியே கொஞ்ச நாள் போய்கொண்டே இருந்தது. ரொமானியா தேசத்தில் மொத்தம் 12,000 கிராமங்கள் இருந்தது. அதில் ஒரு கிராமத்தில் ஒரு தச்சன் ஒருத்தன் வசித்து வந்தார். இந்த தச்சன் ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த தச்சனுடைய ஜபம் இப்படியாக இருந்தது: நான் இறப்பதற்குள்ள ஒரு யூதனை, ஒரு நாத்திகனை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும், இயேசுவின் அன்பை பற்றி ஒரு நாத்திகனுக்கு எடுத்து கூற வேண்டும் என்று அந்த தச்சனுடைய ஜபம் இப்படியாக இருந்தது. 12,000 கிராமங்கள் இருந்த அந்த ரொமானியா தேசத்தில் ரிச்சர்ட் ஒரு நாள் இந்த தச்சன் வசித்த அந்த கிராமத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. தச்சன் இயேசுவை பற்றி ரிச்சர்டுக்கு எடுத்து சொல்கிறாரு, வேதத்தை பற்றி எடுத்து சொல்கிறாரு. ரிச்சர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார், ரட்சிப்பும் அடைகிறாரு. ரிச்சர்டுக்கு திருமணமாகுது. அந்த இடத்துலையே தன்னுடைய ஊழியத்தையும் ரிச்சர்ட் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஆலயமும் அந்த கிராமத்தில் கட்டப்படுது. ரொமானியா தேசம் கம்யூனிஸ்டுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. கிட்டத்தட்ட 1,000,000 போர் வீரர்கள் அந்த ரொமானியா தேசத்தை கைப்பற்றுறாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று அந்த தேசத்தில் நடக்குது. அங்கே இருக்கிற மக்களை இந்த கம்யூனிஸ்ட் போர் வீரர்கள் ஒன்று சேர்த்து, இங்கே யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களா, இங்கே யாராவது போதகர்கள் இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது ரிச்சர்ட் எந்த வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். ஒரு மனிதன் இங்கே யாராவது கிறிஸ்தவங்க போதகர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கும்போது, நீ ஏன் எழுந்துக்கல அப்படின்னு அந்த மனைவி கேட்கும்போது, ஒருவேளை நான் எழுந்து நின்னா இவர்கள் என்னை கொன்று விடுவார்கள், என்னை இவங்க கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. அதுக்கு அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நீ சரியான ஒரு கோழை அப்படின்னு சொல்லும்போது ரிச்சர்டுக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாரு. ரிச்சர்டும் அவருடைய மனைவியும் ஜெயிலில் தள்ளப்படுறாங்க. இந்த ஜெயிலில் பல கொடுமைகளை இவங்க ரெண்டு பேரும் அனுபவிக்கிறாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் இந்த ஜெயிலில் அனுபவித்த இந்த கொடுமைகளை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரிச்சர்ட் ஜெயிலில் நெருப்பில் காய்த்த கம்பியாலையும் கத்தியாலையும் குத்தப்பட்டார். அது மட்டும் இல்லை, ஒரே இடத்துல அசையாமல் நிற்க சொன்னாங்க. அவர் அசைஞ்சார் அப்படின்னாக்கா அந்த கம்பியை வைத்து அவருடைய உடம்பில் குத்தினாங்க. அப்புறம் சின்ன ரூமில் அடைத்து வைத்து பசியாக இருக்கிற எலிகளை அந்த ரூமில் விட்டு அவரை கடிக்க வைச்சாங்க. அதை விட கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? சிலுவையில் இவரை கட்டி போட்டு கீழே படுக்க வச்சுட்டு அங்கே இருக்கிற கைதிகளை கொண்டு வந்து இவருடைய முகத்துலேயும் இவருடைய உடம்பு மேலேயும் மலத்தை கழிக்க வச்சாங்களாம். கேட்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குல்ல. இப்படிப்பட்ட கொடுமைகளை ரிச்சர்ட் சிறைச்சாலையில் அனுபவித்தார். ரிச்சர்டுடைய உடம்பில் மொத்தம் 12 இடங்களில் சதை கிழிக்கப்பட்டது, 18 இடங்களில் தீக்காயம் ஏற்பட்டது. இவை எல்லாவற்றையும் ரிச்சர்ட் இயேசுவுக்காக சகித்தார். தன்னை தாக்கினவர்களையும் சிறையில் தள்ளினவர்களையும் ரிச்சர்ட் நேசிக்க ஆரம்பித்தார். இதுதான்
கிறிஸ்துவின் அன்பு, இயேசுவின் அன்பு இப்படி தான் இருக்கும். காயப்படுத்தினவங்களையும் குத்தனவங்களையும் நேசிக்க வைக்கிற அன்பு தான் இயேசுவின் அன்பு. இயேசுவும் இப்படி தான் காயப்பட்டார், எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்டார். இவர் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இவருடைய மனைவியும் அதே சிறைச்சாலையில் பல கொடுமைகளை அனுபவித்தாங்க. அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் அங்கே இருக்கிற பெண் கைதிகள் மேலே தண்ணீரை ஊற்றி அவருடைய எல்லா ட்ரெஸ்ஸும் நனைந்த பிறகு அதை பார்த்து இவர்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க. அநேக பெண்கள் கிடுக்கப்பட்டார்கள் சிறைச்சாலையிலேயே. தன்னுடைய தாயை பார்க்கும்படியாக ஒரு நாள் மிக்காயில் ஜெயிலுக்கு வந்தார். தன்னுடைய தாயை அவனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மெலிந்து போன உடம்போடு தன்னுடைய தாய் நின்று கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். இப்படி கொடுமைகளை அனுபவித்த பிறகும் தன்னுடைய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவை நீ ஒரு நாள் விட்டுறக்கூடாது, இயேசுவின் அன்பை நீ எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த தாய் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க. தன்னுடைய மகனுக்கும் இயேசுவின் அன்பை எப்படியாவது இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. ஒரு தைரியத்தை அந்த தாய் அந்த மிக்காயலுக்கு கொடுத்தாங்க. கடைசியாக ரிச்சர்ட் 25,000 பவுண்ட் பணத்தை கொடுத்து சிறையிலிருந்து மீட்கப்பட்டார். தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, யாரால் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்களோ அந்த கம்யூனிஸ்டுகள் மத்தியிலேயே ஊழியத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். அநேக கம்யூனிஸ்டுகள் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு இவர்கள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். ஊழியம் வளர்ந்தது. அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ள இவர்கள் வழிநடத்தினார்கள். இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தும் இயேசுவின் மேலே இருந்த அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை மறந்து போகிறோம். ஆண்டவர் மேலே அந்த அன்பு குறைய ஆரம்பிச்சிருது. நான் சொன்னது கொஞ்சம்தான். இதை விட பல கொடுமைகளை ரிச்சர்டும் அவருடைய மனைவியும் அனுபவித்தாங்க. ரிச்சர்ட் 2001 பிப்ரவரி 27 கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ரிச்சர்டை போல் நம்ம இன்னைக்கு யாரும் இவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கல. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆண்டவரை நாம் நெருங்கி சேருவோம். ஆண்டவருடைய அன்பை பலருக்கு எடுத்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிஷினரிகளை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.